हाई फ्रेंड्स वेलकम टू जॉयस्टर चैनल इनके उंगलुक्कु टेस्टियाना कालान फ्राइड राइस एप्डी सेयरदुन्नु इंद वीडियोला नान काट्ट पोरेन वांगा पाक्कलाम फ्रेंड्स कालान इंद मादिरी नाल पीसा कट पण्णि क्लीन पण्णि एडुत्तु वच्चुकोंगा अदुल रेंडु टेबल स्पून अरिसि मावु सपोज इल्लैना कॉर्नफ्लोर मावु कूड नींगा आड पण्णिक्कलाम रेंडु टेबल स्पून कडलै मावु கொஞ்சமா உப்பு ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவு கேசரி பவுடர் ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கரம் மசாலா வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் அந்த மாவில் மஷ்ரூமில் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் கலந்தாவே சரியாக போயிடும் சப்போஸ் பத்தலைன்னா சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு 10 minutes அளவு இப்போது ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூமை இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரே வாட்டி போட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்தி போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடு நடுவில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு ஈவனாக எல்லா சைடு குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணாதான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஈவனாக ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது எடுத்துடலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் 4 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக் போட்டால் நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனா எக்கு அவாய்ட் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் எக்கு சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அது உதிர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ் வேணுமோ முட்டை தேவையோ அவ்வளோ இதில் உடச்சி ஊற்றுக்கலாம் இப்போ இந்த 4 முட்டைக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பு நான் எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த முட்டையில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது திரும்பி ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் நம்ம அரிஞ்சு வச்சா 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக இந்த மாதிரி அரிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனால் நம்மளுக்கு சாப்பிடும்போது காரம் இருக்காது இப்போ இதில் நீலவாக்கில் நறுக்கி வச்ச இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போது இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுனால அதே புளிப்பு சரியாக போயிடும் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கோஸு முட்டைக்கோஸு நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸெல்லாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அது க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நான் துருவி கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் அது கூட ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சோயா சாஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக வினிகர் ஒரு 2-3 ட்ராப்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெப்பர் தூள் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு
गरम मसाला कोंजमा और कल टेबल स्पून अलग ऐड पन्ना पोदो फ्रेंड्स इप्पो इदला नम्बर एरकनवे सादा वड़ची आर வச்சிருக்கிற இந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சாதம் வடிச்சிக்கோங்க அப்போ தான் கலக்கிறது போது குழையாது இப்போ நல்லா அந்த மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைம்லேயும் சமைக்கலாம் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை சூட் ஆகும் இப்போ காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளான் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அவ்வளோவே விட்டுடலாம் இப்போது நான் வெஜிடேரியன் எக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச இந்த எக்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும் இப்போது நம்மளோட டேஸ்டியான எம்மியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் கார சாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மஷ்ரூம் வந்துட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறதுனால க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஜாய்ஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்